ஹாய், எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. என் பேர் ஸ்வாதி சண்முகம். நான் ஸ்வாதி சண்முகமாக இருக்கேன்னா அதுக்கு கண்டிப்பாக மெயின் காரணம் என்னோடய அம்மா. பிகாஸ் அம்மா இல்லை நம்மளுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கணும்னா கூட அது என் அம்மாவுக்கு தான் தெரியும். இவ்வளோ பெரிய பொண்ணாயும் எனக்கு என் கம்மல் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. எல்லாமே என் மம்மிக்கு தான். ஸோ எஸ், இன்றைக்கி நான் எங்கள் அம்மா பற்றி நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் அம்மா பேர் விசாலாட்சி சண்முகம். இவங்க தான் என்னோடய மம்மி விசாலாட்சி சண்முகம். சின்ன வயசுலேருந்து எவ்வளோ செக்யூர்டாக வளர்க்க முடியுமோ அவ்வளோ செக்யூர்டாக வளர்த்துருக்காங்க. பிகாஸ் ஒரு ஷூட் கூட தனியாக அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட என்ன ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி, லைக் தலைவலி எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, எனக்காக எவ்வளோ தூரமாக நடந்து வருவாங்க. என்ன தான் அசிஸ்டண்ட் இருந்தாலும் எப்போவுமே அம்மா. லைக் நான் எப்படின்னா கடைசி நிமிஷத்தில் வந்து ரெடி ஆவேன். ஸோ அதனால் கடகடகடகடன்னு ரெடி ஆகும்போது சாப்பிட்லாம் விட மாட்டாங்க. வெளில போக சொல்லி சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு நான் எங்கெல்லாம் ஓடணும்னா அங்கெல்லாம் ஓடும்போது என் பின்னாடி வந்து சப்போர்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எங்கே இருந்தாலும் வெளில அனுப்புவாங்க. ஸோ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி டயலாக் பேசணும், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம யார் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், பெரியவங்க இருந்தால் பிஹேவ் பண்ணணும், சின்னவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை, கண்டிப்பாக அவங்களோட அம்மாவும் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வணக்கம். நான் விசாலாட்சி சண்முகம் பேசுகிறேன். எங்கள் அம்மா பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. இருந்தாலும் என்னை அப்படி தான் வளர்த்துனாங்க. என்னை வந்து ஒரு பொன் பிள்ளையாக வளர்த்தாமல் ஆண் பிள்ளையாக வளர்த்துனாங்க. எந்த பிரச்சனை போனாலும் என்னை தான் முன்னாடி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் என் பிள்ளைங்களையும் நான் வளர்த்துறேன். பெண் பிள்ளைகளாக வளர்த்தலை, ஆண் பிள்ளையாக வளர்த்துறேன். எங்கள் அம்மா எனக்கு என்ன வேணும்னாலும் எங்கள் அம்மா, இப்போ என் பொண்ணை நான் எப்படி வளர்த்துறேன்னா அதே மாதிரி தான் எங்கள் அம்மா என்னை வளர்த்துனாங்க. அது நூற்றுக்கு நூறு உண்மை. அதனால் எதாக இருந்தாலும் அம்மா தான் ஃபஸ்ட்டு. தென் யா, நிறைய விஷயம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. நான் எப்போல்லாம் டென்ஷன் ஆகணும் அப்போது என் மம்மி நிறைய அட்வைஸ் கொடுக்குறது அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோ வேணான்னு சொல்ல, பட் எல்லாமே ஷேர் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் அம்மா இருக்கேன். ரொம்ப பர்சனலாக இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணு, என்கிட்ட ஷேர் பண்ணாத சொல்லுவாங்க. ஸோ அதனால் நிறைய விஷயம் என் மம்மிக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். எல்லோரும் நினைப்பாங்க மம்மி ரொம்ப ரூட் அப்படி சொல்லிட்டு. எங்கள் மம்மி ரூடே கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எனக்கு என்னென்ன பண்ணுமோ அது எங்கள் மம்மிக்கு மட்டும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. எஸ், என்னோடய அக்கா என்னோடய செகண்ட் மாமா மாதிரி. ஸோ இவங்க ரெண்டு பேர்னால தான் இப்போ இங்கே ஸ்வாதி சண்முகம். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு தெரியும்னா, எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி. ஆனால் என்ன தெரியும், எனக்கும் மே 15th, என் பொண்ணுக்கும் மே 15th, எங்கள் வீட்டுக்காருக்கும் மே 15th தான் பர்த்டே. மூணு பேருக்கு ஒரே முட்டாக வரனால எங்கள் வீட்டில் என்ன செய்கிறதுனே தெரியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் எல்லாருமே. என்ன ஒன் மோர் திங் சொல்ல வந்துட்டேன். நான் வந்துட்டு மூட் அப்செட் ஆகி சிரித்தாலும் எங்கள் அம்மா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் சொல்லுவேன், நானும் சரி ஆர்டிஸ்ட் தானே, மூஞ்சில் எதாவது அப்படியே எக்ஸ்பிரஷன் பண்ணி சரி பண்ண, நடக்கவே நடக்காது. பசிக்குதுன்னு நினைப்பேன், பசிக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அழுதியே உட்காந்துட்டு இருப்பேன், மம்மி வந்து கண்டுபிடிச்சிருப்பேன். அழுதியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எங்கள் மம்மிக்கு ஒரு ஒரு விஷயம் எல்லாமே தெரியும். எங்கள் மம்மி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட சொல்லுவாங்க, இந்த ஃப்ரெண்டு கூட பேசி அந்த ஃப்ரெண்டு கூட பேசணும். மீறி பேசணும் எங்களை கண்டிப்பாக எனக்கு பெரிய ப்ராப்ளம். அதனால் எல்லாருமே அம்மா பேச்சு கேளுங்க. எனிவேஸ், ஒன்ஸ் அகேன் ஹாப்பி மதர்ஸ் டே. இந்த மதர்ஸ் டேக்கு எல்லோரும் உங்கள் அம்மாவுக்கு நிறைய பெரிய பெரிய சர்ப்ரைசஸ் கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.